அதாவது வந்து ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, இது வந்து ஒரு மனிதன் வளரும் போது வளருவதற்கான காரணங்கள் நிறைய இருக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு யூனிட் நல்லா இருந்தாதான் அந்த டைரக்டர் வந்து சிறந்த டைரக்டரா வர முடியும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நல்லா இருந்தாதான் அந்த டைரக்டர் நல்ல டைரக்டரா வர முடியும். அது போல சாரோட குடும்பத்துல கூட வந்து அவர் ஓகேன்னு சொன்ன பிறகு எங்களுக்கு வெளியே வந்தவன ஒரு பயம், ஏன்னா நாங்க கேட்டிருக்க உதவியோட தன்மை அவங்க தெரிஞ்சு ஓகே சொன்னாரா தெரியாம சரி கேட்டதுக்காக ஓகே சொல்லிட்டாரான்னு பயம் எங்களுக்கு. நடக்குமா நடக்காதான்னு, ஏன்னா சாமி கொடுத்தாலும் பூஜாரி தடுப்பாங்க இல்லையா எல்லா இடத்துலயும். ஆனா நாங்க வந்து இங்க சேரத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு போன் வருது, சார் இது மாதிரி இந்த அக்ரிமெண்ட் எம்ஓ அமைச்சிருக்கோம் அது பாருங்க ஏதாவது கரெக்ஷன் தான் உடனே அனுப்புங்க அப்படின்னு வந்து. நாங்க இந்த நம்ம நூற்றாண்டு விழா ஃபங்க்ஷன்ல பிஸியா இருக்கும்போது மூணு தடவை வந்து பாலு சார் எங்களுக்கு போன் பண்ணார், சார் இப்படி ரெடியா இருக்கா பாரு. அப்ப உண்மையிலேயே அவருக்கு மட்டும் இல்ல தயால குணம், அவரை சேர்ந்த எல்லாருக்குமே அந்த குணம் வந்து தயால குணம் இருக்கு. அதாவது வந்து இந்த விழா வந்து எஸ்ஆர்எம் குடும்பத்தில் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் குடும்பம் இணைகின்றது. எங்க குடும்ப உறுப்பினர்களை நீங்க உங்க குடும்பமா நினைச்சிட்டீங்க, அதனால உங்களை நாங்க எங்க குடும்பமா நினைக்கிறோம். இனி இது வந்து பெரிய உதவியா இருக்க முடியாது, நன்றி அதாவது பிரதி உபகாரம் இல்ல. இருந்தாலும் இப்ப எங்களோட இயக்குநர் சங்கத்தின் சார்பில் நன்றினா, நாங்க ஒரு ஒரு பழமொழி இருக்கு, அதாவது வந்து உழைச்சவனுக்கு அந்த வேர்வை காயத்துக்கு முன்னாடி அவனுக்கு கூலி கொடுக்கணும். அதுதான் அந்த முதலாளிக்கு நல்ல ஒரு உடைவெல்லாம் சும்மா பெருமைக்கு சொல்ல. நாங்க வந்து சார் இது மாதிரி எங்களுக்கு வேணும் டன் நெக்ஸ்ட் அப்படின்னா எங்களுக்கு வந்து அங்கதான் வந்து இன்னொரு கொஞ்சம் ஆசை வந்தது, உடனே முடிஞ்சிச்சு இல்லைங்களா. நான் ஒண்ணு இருக்க மாட்டேன் நைஸ் அண்ணு சார், மெம்பர் கேட்டோம் ஃபேமிலி மெம்பர் கொஞ்சம் போடலாம் சார், சார் அதுவும் டன்னுட்டார். அதாவது அப்ப இனிமே கேட்டா அது பேராசை ஆயிடும். நான் சொன்னேன் சார் இது வந்து உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியாது, நான் 10 வருஷமா எனக்கு என் தம்பி ரெண்டு தங்கச்சிங்க என் தம்பி என்னுடைய மனைவியோட சகோதரர்கள் 7 குடும்பத்துக்கு 6 மாசத்துக்கு 50,000 ரூபா வந்து மெடிக்கல் கிளைம் பாலிசி தருவேன். சமயத்தில் அது கிளைமே இல்லாமல் கூட போகும், ஆனால் எதுக்கு வேஸ்டாக காட்டுறீங்க சில பேர் கேட்பாங்க. நான் சொல்லுவது மென்டல் பீஸ், மன அமைதி, எங்க குடும்பத்துக்கு எது நடந்தாலும் யாருக்கிட்ட நாங்கள் போய் நிற்க வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு மன அமைதிக்காக நான் 50,000 1 லட்சம் வருஷம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல அப்படி. அது ரொம்ப நான் இங்கே செக்ரட்டரியாக வரும்போது கூட நிறைய பேருக்கு வந்து உதவி இவ்வளோதான் பண்ண முடியும் இவ்வளோதான் பண்ண முடியும், அவனுக்கு 10,000 ரூபா பில் கொடுப்பான், நாங்கள் 500 ரூபா தான் கொடுக்க முடியும் 1,000 ரூபா தான் கொடுக்க முடியும் நிறைய பேருக்கு வந்து இது பண்ணுங்க. இப்போ இந்த குடும்பத்தோட தலைவனா செயலாளராக வந்து எனக்கு பெரிய நிம்மதி. என் குடும்பத்தில் எது நடந்தாலும் என் குடும்பம்னா பர்சனலாக சொல்ல, இயக்குநர் சங்க குடும்பத்தில் எது நடந்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு ஆள் இருக்காங்க ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிற உணர்வே வந்து எங்களுக்கு வந்து வியாதி வராமல் பார்த்துரும். அதனால வந்து எங்களுடைய நன்றியோட ஒரு அறிவு ஒரு அடையாளமா உங்க பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகின்ற விஷுவல் கம்யூனிகேஷன் இல்ல கலை சம்பந்தமான அனைத்திலும் எங்களுடைய உறுப்பினர்கள் டாப் டு பாட்டம் மிகப்பெரிய இயக்குநர்னு அந்தந்த காலத்தில் அறியப்பட்ட எந்த இயக்குநரும் கடைசி இயக்குநருக்கும் இலவசமா நாங்கள் வகுப்பெடுப்போம். இது நீங்க எதிர்பார்க்கலனாலும் நாங்க ஏதாவது பண்ணலன்னா இந்த உதவி எங்களால் ஏத்துக்க முடியாது. இவ்வளவு உதவி கேட்ட உடனே கிடைக்கிற உதவி வந்து நாங்க 4 தடவை நடந்திருந்தா கூட கொஞ்சம் எங்க கால் தேஞ்சிருந்தா கூட சரி பரவாயில்ல 4 தடவை நடந்தோம் அப்படின்னு ஒரு இதுவா இருக்கும். நீங்களா நடந்து நீங்களா போன் பண்ணி நீங்களா கொடுக்கும்போது ஏதாவது நாங்க சொல்லலன்னா இந்த நன்றியை வந்து நாங்க எங்களால அதை உதவி ஏத்துக்க முடியாதுங்கிறத சிறு உதவி. இது இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா அவர் இன்னும் கூட வந்து அந்த கேமரா அடுத்து வந்து கேட்டோம் சார் கேமரா ஒண்ணு கேமரா அப்படின்னு போட்டோம் இது இப்போட்டோட கேமரா ஒரு எஸ் ஒன்று சார். ஏன்னா நமக்கு அப்படிதானே உடனே சொன்னார் இது மட்டும் இல்லை இந்த கேமரா மட்டும் இல்லை உங்க மெம்பர்ஸ் யாராவது படம் எடுக்கணும் எங்கிட்ட பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு அதை இலவசமா நீங்க எல்லாருமே பயன்படுத்திக்கலாம், நீங்க உறுப்பினர்கள் எல்லாருமே நீங்க பயன்படுத்திக்கலாம். இன்னும் பல விஷயங்கள் சொன்னார் நம்ம வந்து அதுக்கெல்லாம் உடனே வந்து இது தங்க முட்டு வாத்து இது வந்து இந்த முட்டை வந்து முட்டை போட்டு போட்டு தான் நம்ம வந்து முட்டை தங்க முட்டையா அனுபவிக்கணும் இந்த வார்த்தை ஒண்ணும் பண்ணக்கூடாது இந்த வார்த்தை பாதுகாக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழர்களா இருக்கும்போது இங்க இடத்துல ஒரு வருத்தம் என்னன்னா பல ஆளுமை பண்ற பல நிறுவனங்கள் வந்து நம்மளை தெரியாதவங்க நம்ம மொழி தெரியாதவங்க நம்மள நம்ம பெரு அருமை பெருமை தெரியாதவங்களா இருக்காங்க. நாங்க பல கம்பெனி போறோம் பல உங்களுக்கு தெரியும் பல கார்பரேட் கம்பெனி போறோம்
அங்க எவனோ ஒருத்த நம்மட்ட அசிஸ்டன்டா இருந்து இல்ல மேனேஜரா இருந்து இல்ல சினிமாவுல ஃபெயிலியர் ஆனவ அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கான் அவன் நம்மள நடத்துற விதம் இருக்கு பாருங்க அவன் நம்ம ஆபீஸ் வரதுக்கு 6 மாசம் ஆகும் ஆனா அவங்க கிட்ட நம்ம 5 நிமிஷம் நின்னுட்டு தான் உள்ள அனுப்புவோம் அவன் சொல்றான் சார் இவர் மார்க்கெட் இல்ல சார் அப்படிங்கறான் இவன் நம்மளுடைய தலைவர் நிர்ணயிப்பான் ஏன்னா நம்மள யாருன்னு அங்க இருக்கிற கார்பரேட் செக்டர் தெரியாது ஆனா நாங்க போய் உட்கார்ந்த உடனே பாரிவேந்தர் சாரும் சரி பாலு சாரும் நாயாரு விக்ரமன் யாரு ரவிக்குமார் யாரு பிவாஸ் யாரு விசேகர் யாருன்னு எங்களுடைய மொத்த படத்தை எங்களுக்கே தெரியாத படத்தெல்லாம் சொல்றாங்க எங்களுடைய பெருமைகளை அவங்க சொல்றாங்க உண்மையாவே வந்து சந்தோஷமா இருக்கு நம்ம மரியாதையே தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு தமிழர் இங்க வந்து நமக்கு ஒரு உணர்வாளர் உண்மையிலே உணர்வாளர் ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த வார்த்தையே இந்த உதவியை விட பெரியது அது இல்ல நம்ம ஆளுங்களா இருக்காங்க பா ஜாதி பார்த்து இல்ல ஜாதி அவர் என்ன ஜாதி எனக்கு தெரியாது நான் என்ன ஜாதி அவருக்கு தெரியாது அவர் சொன்னது நம்ம ஆளுங்களா இருக்காங்க ஏதோ ஒரு அமைப்புல தான் இங்க ஒரு ஆள் அந்த மாதிரி இருக்காங்க அது அந்த உணர்வுக்கு கூட நாங்க தமிழ்நாடு எங்க பேரே பாருங்க தமிழ்நாட்டுல ஒரே சங்கம் பேரோட தமிழ்நாடுன்னு பேரோட இயங்குற ஒரே சங்கம் அந்த உணர்வோட இயங்குற ஒரு சங்கம் வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் எல்லா தென்னிந்தியன் இருக்கும் அதனால அந்த உங்களோட உணர்வுக்கும் உங்களோட உதவிக்கும் நாங்க என்றென்றும் கடமைப்பட்டவங்களா இருப்போம் அவர் இன்னும் பல அறிவிப்புகள் பண்ணியிருக்காரு பல உதவி சொல்லியிருக்காரு அதெல்லாம் வந்து இப்ப பட்டியல் போட்டா ஏதோ வாழ்க்கிற ஒரு மனிதனை நேரடியா சொல்றது வந்து அந்த புகழ்ச்சிக்கு இதுவாகாது இது எனக்கு தனிப்பட்ட முறையில ஏதாவது வந்து உதவி கிடைச்சு நான் வாழ்த்தினா கூட வந்து அது கொஞ்சம் வைக்கப்படணும் இது எனக்கு இல்ல என்னோட குடும்பத்துக்கு எங்க இயக்குநர் சங்க குடும்பத்துக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய உதவி அதனால இந்த பாராட்டுரைகளை நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்களும் உங்கள் எஸ்ஆர்எம் குழுமும் மேன்மேலும் வளர்ந்து எங்களுக்கு பண்ண இந்த முதல் ஸ்டெப் அதுக்கு துறைக்கு அப்படி வந்து சேர்ற மாதிரி நீங்க பல்லாண்டு வாழணும் பல நூறு கோடிகள் சம்பாதிச்சு நாங்களும் அது மூலம் பயனடையும் எங்கள் மூலம் உங்கள் நிறுவனம் வளர்வதற்கு அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்ய தயாரா இருக்கும் மிக்க நன்றி பத்திரிகையாளர்களும் இது ஏதோ வந்து ஒரு நலத்திட்டம் வழக்கமா வந்து வந்து சைக்கிளிஸ்டா கொடுப்பாங்க அயன் பாஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம இது உணர்வுகளோட விழாது நீங்க இது அதுக்காக தான் நான் கடைசி ரெண்டு வாக்கியத்தை நான் பேச விரும்புனது இது தமிழ்நாட்டுல எங்களை எங்களோட அருவ பெருமை தெரியாதவங்க தான் கார்பரேட் நிறுவனமா இங்க இருக்காங்க எங்க யாருன்னு தெரியாதவங்க தான் இருக்காங்க அவங்க முன்னாடி அவமானப்பட்டு அவமானப்பட்டு அவங்ககிட்ட கால் விழுந்தவன் தான் இன்னைக்கு வந்து வாழ முடியுங்கிற நிலைமையில இருக்கு தமிழக ஒருத்த எங்களோட அருவை பெருமை தெரிஞ்ச யாரோ கொஞ்சம் இருந்தா இருக்காங்க அதுல முதன்மையானவரா நான் பாரிவேந்தர் பாக்குறேன்